அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுண்ணாம்பு வாங்கியது முதல் பினாயில் கொள்முதல் வரை ஊழல் நடந்துள்ளதாக விமர்சித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளாட்சியில் ஊழலாட்சி செய்தவர் அமைச்சர் வேலுமணி என்றும் குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். திறந்த வேனில் நின்றபடி ஆதரவு திரட்டிய அவர் அதிமுக அமைச்சர்கள் இடையே ஊழல் செய்வதில் போட்டி நடக்கிறது, அதில் வேலுமணி முதலிடத்தில் உள்ளார் என்றார். வேலுமணி 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்துள்ளார் என்று அதிமுக எம்எல்ஏவாக இருந்த ராஜவர்மன் கூறியதை ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சி அமைந்ததும் ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் ஸ்டாலின் கூறினார். ஒரு பாட்டில கடையில என்ன விலைன்னு கேட்டீங்கன்னா வெறும் 20 ரூபாய். அது அவர் பிற்பட்டு வாங்கியிருக்கிறது 130 ரூபாய். இன்னைக்கு எங்க வந்தாலும் போய் பணம் கொடுத்து. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதில் ஆளும் கட்சிக்கு போலீஸ் உறுதுணையாக இருப்பதாக ஸ்டாலின் சாடினார். தவறு செய்யும் அதிகாரிகள் தங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் திமுக ஆட்சியில் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் கமிஷன் பிரகாரம் எடுத்து நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லையோ நாங்க ஆட்சி பெறுவதற்கு சத்தியமா சொல்றோம், நாங்க நடவடிக்கை எடுத்து வைத்து வருவோம். தவறு செய்தவங்க எல்லாரும் இல்ல, தவறு செய்தவங்க. அதனால இப்பவும் நான் அன்போட கேட்டுக்கிறேன், இப்ப பணிவோட கேட்டுக்கிறேன், இப்பயாவது அந்த காவல்துறை அதிகாரியை திருத்திக்கணும், தங்களை திருத்திக்கணும். இன்னமும் திருத்தலன்னா நிச்சயமா சொல்றேன், ஸ்டாலின் விடவே மாட்டான் என்று உறுதி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் ஆளும் கட்சி தலையீடு இருப்பதால் காவல்துறை மௌனம் சாதிக்கிறது என்று ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைந்ததும் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று ஸ்டாலின் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பியடித்து அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2011-2016 தேர்தல்களில் அதிமுக அளித்த வாக்குறுதிகளை இன்று வரை நிறைவேற்றாததை பட்டியலிட்ட ஸ்டாலின், கோவையில் தொழில் வளம் பெருக மாநில உரிமைகளை மீட்டெடுக்க திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கும்படி பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். தேர்தல் பரப்புரை முடிந்த பின்னர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கார்த்திகேய சிவசேனாபதிக்கு ஆதரவாக சாலையில் நடந்து சென்று ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பொதுமக்கள் அனைவரும் திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாபதிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.